குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப் ஸ்னாப்ட்ராகன் 888 இந்த சிப்போட வந்த முதல் ஃபோன் ஷாமியோட மீ 11 ஸோ இந்த ஃபோனில் இந்த ஃப்ளாக்ஷிப் சிப் தவிர வேறு என்ன ஷாமி ஆஃபர் பண்ணுறாங்க 2021 ஷாமியோட முதல் ஃப்ளாக்ஷிப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க முதல்ல இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்புறம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹே காய்ஸ் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4 டெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போவோம் ஸோ இப்போ ஸ்னாப்ட்ராகன் 888 வந்த முதல் ஃபோன் மட்டும் இது கிடையாது ஆண்ட்ராய்டில் சார்ஜர் இல்லாமல் வர முதல் ஃபோனும் இது தான் ஆப்பிளோட பிராண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதே நம்ம ஆண்ட்ராய்டு மேனுஃபேக்சரர்ஸ் தான் ஏன்னா ஆப்பிள் என்ன பண்ணாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க கண்மூடித்தனமாக ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து இப்போ சார்ஜர் ரிமூவ் பண்ணுற ஏய் மூடா சும்மா நான் உனாலும் இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்ட்டு அதுதான் கொடுக்குறாங்கல்ல முதல்ல கொடுக்கலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தனியாக சார்ஜர் கொடுக்குறாங்க நீ தேர்ட் பார்ட்டி செல்லர்கிட்ட வாங்கிட்டு உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக வைத்தறிச்சலில் பேசக்கூடாது மூட்டு அன்பாக்சிங்க்கு போ சரி சரி ஓகே அது விடுங்க இப்போ நம்ம மீ 11 அன்பாக்சிங்க்கு வருவோம் இப்போ பாக்ஸிங் தான் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது ஃப்ரண்ட்டில் ப்ரான்ஸ் கலரில் மீ 11 பிராண்டிங் கொடுத்துருக்காங்க ஹைலைட்ஸ் பாட்டமில் மென்ஷன் ஆயிருக்கு சைட்ஸில் ஃபுல்லாக ஷாமி 11 பிராண்டிங் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டிக்கர் இதில் 8128 வேரியன்ட் ப்ளூ கலர் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு இப்போ நம்ம திருப்பியும் அந்த ப்ராப் நைஃப் எடுத்து பிளாஸ்டிக்கை கட் பண்ணலாம் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்க மாதிரியே இங்கேயும் ஒரு ஒயிட் இன்சர்ட் இருக்குது இதில் எப்போவுமே நம்ம பார்க்குற மாதிரி சிமிஜெக்டர் பென் இன்ஃபர்மேஷன் புக்லெட் அப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ் ஷாமி இன்னமும் அவங்களோட ஃபோன்ஸில் சார்ஜர் கொடுக்குறாங்களோ இல்லையோ சாஃப்ட் கேஸ் கொடுக்குறாங்க ஸோ அட்லீஸ்ட் இது ஒரு சின்ன பாசிட்டிவ் ஏன்னா கிளாஸ் பேக்குங்கிறதுனால கேசஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஓகே இப்போ நம்ம அந்த கிளாஸ் பேக் மீலே வெனுக்கு வருவோம் இது அந்த ப்ரொடெக்டிவ் ராப்லேருந்து வெளில எடுக்கலாம் இந்த ஃபோன் வரதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் 888 ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 888 ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது கண்டிப்பாக டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அந்த ப்ளூ டு ஒயிட் ஹியூ கொடுத்துருக்காங்க ஹெஜஸில் பர்பிள்ஸ் அந்த கலர்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு லெதர் பேக் வெர்ஷனும் ஷாமி லான்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகே மற்றபடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் அன்பாக்சிங் இப்போ நம்ம மீல் எவனை பற்றி க்ளோஸாக பார்ப்போம் ஓகே இதில் நம்ம நோட்டீஸ் பண்ணுற முதல் விஷயம் இங்கே பில்டில் ஷாமி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸால் இந்த டிஸ்பிளே கவர் ஆகிருக்கு பின்னாடியும் கொரில்லா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் மெட்டல் இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே எட்ஜஸ்டில் கர்வ் ஆகுது ஸோ அந்த ப்ரீமியம் 3D கர்வ் ரெண்டு சைட்ஸ்லையும் கிடைக்குது இப்போ உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேஸ் பிடிக்காது அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்க போகிறதில்ல ஏன்னா எக்ஸாக்டாக அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பில்டை பற்றி பார்ப்போம் பேக்கில் ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்மட்ஜஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ஒரு கிளாசி பேக் பிக்கப் பண்ணுற அளவுக்கு குவிக்காக இது பிக்கப் பண்ணுறதில்ல அது போக ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது இதை பற்றி இதுக்கு டக்குன்னு வருவோம் மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா ஸ்டாண்டர்ட் ஷாமி பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில் இந்த கீஸ் நல்லா கிளிக்கியாக இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் செகண்டரி மைக் அப்புறம் செகண்டரி ஸ்பீக்கர் டாப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இந்த ஃபோனில் அது போக ஒரு சின்ன சவுண்ட் பை ஹார்மன் கார்டன் பிராண்டிங் இருக்குது லெஃப்ட்டில் எதுவும் இல்லை பாட்டமில் டியூவல் சிம் ட்ரே யூஎஸ்பி டைப் சி போர்ட் ப்ரைமரி மைக்ரோஃபோனும் ஸ்பீக்கரும் இருக்குது சைஸ் அப்படின்னு பார்க்கல மீட்டனோட அதே லென்த் அண்ட் பிரெத் தான் கிட்டத்தட்ட ஆனால் ஆக்சுவலாக இன்னும் ஸ்லிம்மாக வெயிட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க இப்போ டிஸ்பிளே இதுக்காக ஒன்றும் சின்னதாகல இன்ஃபேக்ட் டிஸ்பிளே சைஸ் அதிகம் தான் இருக்குது இந்த ஃபோனில் 6.81 இன்ச் டிஸ்பிளே மீட்டனில் 6.67 ஸோ எப்படி கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயை இந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த பெசல்ஸை கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க அது போக ஆஸ்பெக்ட் ரேஷியோவை 19.5:9லேருந்து 20:9 மாற்றிருக்காங்க ஸோ இங்கே இன்க்ரீஸ் பண்ணது சைஸ் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இந்த டிஸ்பிளேயோட எல்லா ஸ்டாட்ஸுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்லேருந்து குவாட் ஹெச்டி ப்ளஸ்க்கு போயிருக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 90Hzலேருந்து 120Hzக்கு போயிருக்கு மேக்ஸ் பிரைட்னஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க HDR 10+ சப்போர்ட் இருக்குது ஸோ HDRல டிஸ்பிளே ஆகையில் அந்த ஸ்க்ரீனில் பிரைட்டாக இருக்கிற பார்ட்ஸ்லாம் 1500 nits வரைக்கும் போக முடியும் ஸோ ரொம்பவே பிரைட்டான பேனல் டிஸ்பிளேயோட ரிஃப்ளெக்டிவிட்டியும் கம்மியாக இருக்குது ஸோ வெளியில் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் மென்ஷன் பண்ண எல்லாமே கொஞ்சம் வெறும் நம்பர்ஸ் மாதிரி தெரியலாம் பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கல கூட இந்த டிஸ்பிளே எவ்வளோ தரமான டிஸ்பிளே அப்படிங்கிறது நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது வெறும் ஆன் பேப்பர் பார்க்குறதுக்கு ஸ்பெக்ஸ் மட்டும்னு சொல்ல மாட்டேன் இப்போது டிஸ்பிளே மேட் இது இதுக்கு A+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு 13 டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட்ஸ் இது செட் பண்ணியிருக்கு இல்லை மேட்ச் பண்ணியிருக்கு டிஸ்பிளே மேட்டில் இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் இதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா அதை படித்து பாருங்கள்
ஓகே, இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கார்னர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஏதோ சரியாக படலை, கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது நான் மட்டும் தான் அப்படி நோட்டீஸ் பண்ணுறேன்னா, இல்லை உங்களுக்கும் பார்த்தா ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, லான்ச் ஆகிற வரைக்கும், இந்தியாவில் லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை உடனடியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்கள் வீடியோ ஸ்பான்சர் 28mobile.com நீங்கள் வாங்கலாம். 28mobile.com இப்போ எல்லா மார்க்கெட்ஸ்லேயும் லான்ச் ஆகாத ஃபோன்ஸ் ஒரு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னலாக ஏதாவது ஷாப் பண்ணணுன்னா அந்த சைட்லேருந்து நீங்கள் வாங்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து 28mobile.com எனக்கு ஸ்பான்சர். ஆனால் நான் நிறைய வருஷமாக அவங்ககிட்ட ஷாப் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல நான் கஸ்டமராக தான் அங்கே ஷாப் பண்ண ஆரம்பித்தேன். குவிக்கான ஷிப்பிங், நல்ல ரெஸ்பான்சிவ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கிறதுனால ஜென்ரலாக நான் 28mobile.com நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்டர்நேஷ்னலாக ஏதாவது வாங்கணும்னா, ஃபோன்ஸ் ஏதாவது வாங்கணும்னா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஷாமி இந்த ஐட்ரேஷன் மீ ஃப்ளாக்ஷிப்பில் ரெசல்யூஷன், ரெஃப்ரெஷ் ரெண்டுத்தையுமே ஏற்றிருக்காங்க. ஜென்ரலாக அதை பண்ணுறதுக்கு பிராண்ட்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் ஏற்றினா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். பட் இங்கே அந்த ஃப்ளாக்ஷிப் சிப் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்கிறதுனால ஷாமியால் இதை பண்ண முடிஞ்சிருக்கு. இது குவால்காமோட முதல் 5nm சிப். இப்போ ஆப்பிள், வாவே, சாம்சங் எல்லாருமே 5nm சிப் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஸ்னாப்ட்ராகன் 810 முக வாங்கினதுலேருந்து குவால்காம் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுறாங்க. இப்போ 810 எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீடியா டெக்கும் சரி ஆப்பிளும் சரி 64-bit யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் டக்குன்னு ஒரு 64-bit ஃப்ளாக்ஷிப் சிப் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஸ்னாப்ட்ராகன் 810 ரிலீஸ் பண்ணாங்க. அதில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ஹீட்டிங் இஷ்யூஸ், த்ராட்லிங் இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. சில பிராண்ட்ஸ்லாம் இப்போ எல்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 810 யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க ஃப்ளாக்ஷிப்பில் அந்த ஜென்ரேஷன் 808 தான் யூஸ் பண்ணாங்க. ஒன் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஃப்ளாக்ஷிப்பில் அண்டர் கிளாக் பண்ணி அந்த சிப்பை யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து எல்லா சிப்புமே கொஞ்சம் பொறுமையாக லான்ச் பண்ணாலும் நல்ல குவாலிட்டியாக லான்ச் பண்ணியிருக்காங்க குவால்காம். ஸோ இங்கேயும் இந்த 888 பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது. நான் மீ 11 யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே ஃப்ளூடாக இருந்துச்சு. இது மியூஐ 12 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் 11 மேலே பில்ட் பண்ண மியூஐ 12, மியூஐ 12.5 கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு ஷாமி சொல்கிறாங்க. ஆட்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருப்பியும் நான் அதை பற்றி பேச போகிறதில்ல, நிறைய தடவை பேசிட்டேன். புது மியூஐ ஃபீச்சர்ஸ்லாம் அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் சென்டர், அதுக்கப்புறம் ஆப் ட்ராவர் ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், ப்ளஸ் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்கே கொஞ்சம் ட்வீக் ஆகி திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி ரெசல்யூஷனை குவாட் ப்ளஸ்லேருந்து ஃபுல் எச்டி ப்ளஸ்க்கு வேணும்னா மாற்றலாம். ரெஃப்ரெஷ் ரேட்டையும் 120Hz 60Hz வேணும்னா மாற்றலாம். ரெண்டுத்துக்குமே மியூஐயில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஏஐ ஃபங்க்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல சூப்பர் ரெசல்யூஷன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன், அதாவது 1440p இமேஜஸோ வீடியோஸோ இல்லாட்டி கூட இந்த டிஸ்பிளேயில் ஏஐ யூஸ் பண்ணி இருக்கிற ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் இமேஜை அப்ஸ்கேல் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே தியரி. இது ரெசல்யூஷனுக்கு. இதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கும் ஏஐ யூஸ் பண்ணி ஃப்ரேம்ஸ் இன்டர்பலேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இதை யூஸ் பண்ணையில். இது போக இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட், HDR என்ஹான்ஸ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேமிங் உங்களுக்கு முக்கியம்னா, கேம் டோபோ ஆப்ஷன் இருக்குது. இது ஜென்ரலாக நம்ம எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்த கேம் ஸ்பேஸ் ஆப்ஷன் மாதிரி தான், அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான ஃப்ளாக்ஷிப் சிப்பை நல்லா யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லை மொக்கையாக போச்சா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கல, 8 இல்லை 12 GB ரேம், 128 இல்லை 256 GB யூஎஃப்எஸ் 3.1 ஸ்டோரேஜ், பேட்டரி கெப்பாசிட்டி 4600mAh. ஸோ மீ 10 உள்ளதோட லைட்டாக கம்மி கெப்பாசிட்டி பேட்டரி, ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் அதிகம், 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது வந்து ஷாமியோட ப்ரொப்ரேட்டரி சார்ஜர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 0-100 45 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் அந்த ப்ரொப்ரேட்டரி சார்ஜர் வாங்க வேணாம், ஆனாலும் குவிக்காக சார்ஜ் பண்ணணும்னா உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு PD 3.0 சார்ஜரோ இல்லை குவிக் சார்ஜ் 4+ அடாப்டரோ இருந்துச்சுன்னா அந்த சார்ஜர்ஸோட ஸ்பீடில் மீ 11 சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 45 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகாட்டியும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும். மற்றபடி சார்ஜிங் பற்றி பேசல, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஷாமி ப்ரொப்ரேட்டரி ஒயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி 50W ஸ்பீடு வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். ஷாமி இப்போது ரொம்பவே மாறிட்டாங்க. ஒரு சில வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜரை ஃபோனோட இன்க்ளூட் பண்ணிட்டு இருந்தாங்க பாக்ஸில். ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, எந்த ஃபோனோட ஒயர்லெஸ் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணாங்கங்கிறது ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேரால் கெஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம்.
ஓகே, இப்போ கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி மூணு கேமராஸ் இருக்குது. முதல்ல ப்ரைமரி 108 மெகா பிக்சல் சென்சர். இது வந்து F1.9 லென்ஸ், OIS உள்ள லென்ஸோட கப்பல் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 5 மெகா பிக்சல் மேக்ரோ. சாம்பிள் இமேஜஸ் வச்சு பார்க்கல ப்ரைமரி சென்சர் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத சொல்ல முடியுது. ஷார்ட்ஸில் நல்ல பிளரிங் இருக்குது பேக்ரவுண்ட். ஏன்னா இது ஒரு பெரிய சென்சருங்கிறதுனால இந்த கேமரா வச்சு எந்த ஷார்ட் எடுத்தாலுமே ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ் எல்லாமே ஒன்று மிக்ஸ் லைட்டிங் இல்லை லோ லைட்டில் நைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ். இதுலேயே கேமரா இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. குட் லைட்டிங்கில் அதாவது டே லைட்டில் வெளியில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நிறைய டீட்டெயில், நல்லா ரிச்சாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் தாறுமாறாக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ அந்த வானத்தோட ப்ளூவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அல்ட்ரா வைட்லையும் இதே கலர் ஃபிடலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராஸ் இந்த ஃபோனில் ஒரு மேஜர் பாசிட்டிவ். அந்த 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கூட எதிர்பார்த்ததோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு மிக்ஸ் லைட்டிங்கில் கூட. ஆனாலும் டெலஃபோட்டோ யூஸ் பண்ணியிருந்தா, அதாவது ஆப்டிக்கல் ஜூம் யூஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இதில் ஆப்பில் காப்பி வச்சிருக்கலாம், ஆப்பிள் ஆஃப் சைனாலாம் சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் ஆப்பிள் மாதிரி ஒரு டெலஃபோட்டோ சென்சர் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். செல்ஃபின் வரையில் 20 மெகா பிக்சல் கேமரா டீசெண்டாக இருந்துச்சு. வீடியோன்னு பார்த்தா 8K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் OIS இருக்கிறதுனால நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு. ப்ளஸ் டீடைல்டு ஃபுட்டேஜ் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா 4K 60 FPSல ஷூட் பண்ணலாம். ரெசல்யூஷன் ட்ராப் பண்ணையில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. செல்ஃபி கேமரா வெறும் 1080p வரைக்கும் தான் வீடியோ எடுக்கும். ஆனால் டீசெண்டான வீடியோ குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓவரால் இங்கே கேமராஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பட் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது வாயில் வட சொல்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ உங்களுக்கு இந்த கேமரா எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஐஃபோன் ஓடியோ இல்லை 1+8T கேமரா கம்பேரிசன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த ஃபோனோட கேமரா கம்பேரிசன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். எதை கேட்குறீங்களோ கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு சில விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை இப்போ பார்ப்போம். ப்ரைசிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி மீ 11ல் ப்ளூடூத் 5.2 லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது சூப்பர் அமலெட் பேனலுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளே கடியில் இருக்குது. ஸோ இது நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஹாப்டிக் ஃபீட்பேக், அந்த வைப்ரேஷன் வந்து நான் யூஸ் பண்ண ஷாமி ஃபோன்ஸ்லேயே இதில் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து ஹாப்டிக் ஃபீட்பேக் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரைசிங்க்கு வருவோம். இது 4000 yuanலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைனாவில் கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 45,000 ரூபா. ஸோ ரியலிஸ்டிக்காக இந்தியாவில் 50,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வர முடியும் ஷாமியால் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகன் 888 சிப், சூப்பரான கேமராஸ், நல்ல தரமான சூப்பர் அமோலெட் பேனல், நிறைய அப்கிரேட்ஸோடு வர ஒரு சூப்பர் அமோலெட் பேனல், ப்ளஸ் பெல்ட் டிசைன் ரெண்டுமே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஷாமி இது வரைக்கும் லான்ச் பண்ண ஃபோன்ஸ்லேயே பெஸ்ட் ஃபோனுன்னு சொல்லலாம். இப்போ இதை சீக்கிரமாக மற்ற மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, இதை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். கைஸ், ஒரு சின்ன ரிமைண்டர், மூணு விஷயம் நீங்கள் பதில் சொல்லணும். ஒன்று, அந்த லெதர் வேரியண்ட்டை பற்றி ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது, கேமரா கம்பேரிசன் வேணுமா? அப்படி வேணும்னா எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மூணாவது, இந்த மீ 11 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இப்போ இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகையில் இதை கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அப்படி கன்சிடர் பண்ணுவீங்கன்னா என்ன ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸ்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு. இது இங்கிலீஷில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் 4வது தடவை இதை நான் ஷூட் பண்ணுறேன். முதல் தடவை மைக்கில் பிரச்சனை இருந்துச்சு. 2வது தடவை நான் ஸ்கிரிப்டை அப்டேட் பண்ணால் அதை பார்க்காம பாதி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டேன். 3வது தடவை வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ரெக்கார்ட் ஆகுது இப்போதைக்கு, ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகுது. இந்த தடவையாவது ஒழுங்காக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 E-Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.